மிகவும் திறமையான அறுவை சிகிச்சை நிபுணர் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஆண்டு இங்கிலாந்துடைய பெர்ச்சர்ல இருக்கிற நியூபரியில பிறக்கிறார் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பாவான ஆஸ்மன் வின்சென்ட் ஒரு சில்க் மெர்ச்சன்டாகவும் பேங்கராகவும் இருந்திருக்கிறாங்க அதாவது பட்டு வியாபாரியாகவும் வங்கியாளராகவும் இருந்திருக்கிறாங்க இதனால இவருடைய குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்தனால ஜான் பெயிண்டர் வின்சென்டோடைய குழந்தை பருவம் ரொம்பவே மகிழ்ச்சியானதா தான் வந்தது இந்த நிலையில் கரெக்டாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னாம் ஆண்டு ஜான் பெயிண்டர் வின்சென்ட்டுக்கு ஐந்து வயது இருக்கும் போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக நியூபரியிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க அங்கு சேர்ந்து ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்பத்திலிருந்தே பள்ளி பாடங்களை முழுமையாக புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான மாணவனாக ஜான் பெயிண்டர் வின்சென்ட் திகழ்ந்து வந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டி இவருடைய பத்து வயதில் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க பிறகு இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக நியூபரியிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது அங்கு சேர்ந்து ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போது கிரீக் லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஜான் பெயிண்டர் வின்சன்ட் கற்றுக்கிட்டு வந்தாங்க இந்த தான் ஜான் பெயிண்டர் வின்சென்டோடைய மனதில் மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சிருந்தது இந்த எண்ணத்துக்கு ஜான் பெயிண்டர் வின்சன்டோடைய அப்பா ரொம்பவே ஆதரவாகவும் இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால் ஜான் பெயிண்டர் வின்சன்ட்டை மருத்துவம் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுகள் காலகட்டத்தில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை பாதியிலேயே ஜான் பெயிண்டர் வின்சென்ட்டை நிப்பாட்ட வச்சுட்டு இந்த இங்கிலாந்துடைய பெர்ஸரில் இருக்கிற நியூபரியிலிருந்து அதே இங்கிலாந்து லண்டன்ல இருக்கிற லிங்கன்ஸ் இன் அப்படின்ற இடத்துக்கு இவருடைய அப்பா இவரை அனுப்பிடுறாங்க அங்க அனுப்பின பிறகு அங்க இருக்கக்கூடிய வில்லியம் லாங் அப்படின்ற ஒரு சர்ஜன் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்ட்ட தான் இவருடைய இவரை அனுப்புறாங்க அந்த வில்லியம் லாங் அப்படின்ற சர்ஜனுக்கு கீழ ஒரு அப்ரென்டிசா ஜான் பெயிண்டர் வில் வின்சென்ட் வந்து இவருடைய அப்ரென்டிசிப்ப தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாதியிலேயே நிப்பாட்டி இருந்த இவருடைய பள்ளி படிப்பு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த லண்டன்லயே இருக்கக்கூடிய கிரைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு பப்ளிக் போர்டிங் ஸ்கூல் அது வந்து பேரளவில் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு சேரிட்டி ஸ்கூல் ஸோ அங்கே இவருடைய உயர்கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதேமாதிரி லண்டன்லேயே இருக்கக்கூடிய ப்ளூ கோட் ஸ்கூல் அப்படின்னு இன்னொரு ஒரு ஸ்கூல் ஸோ இது மாதிரி மாறி மாறி ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷனையும் படித்து வந்தாங்க அதே சமயம் அப்ரெண்டிஸாக இந்த வில்லியம் லாங் அப்படின்ற ஒரு நபருக்கு அந்த ஒரு சர்ஜனுக்குள்ள அறுவை சிகிச்சை பயிற்சியையும் மேற்கொண்டு வந்தாங்க இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இவருடைய பதினேழு வயதில் ஜான் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சுட்டு முழுமையாக அந்த வில்லியம் லாங் அப்படின்ற அந்த சர்ஜனுக்கீன் அப்ரெண்டிஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ ஒரு அப்ரண்டிஷிப்பை இவர் வந்து கண்டினியூ பண்ணும்போது ஒரு அப்ரெண்டிஸாக அறுவை சிகிச்சையில் பல விஷயங்களை வில்லியம் லாங் அப்படின்ற அறுவை சிகிச்சை நிபுணர் மூலமாக ஜான் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து கற்றுக்கிறாங்க இதே காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே அட்டென்ட் பண்ண அந்த கிரைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பப்ளிக் போர்டிங் ஸ்கூல் அங்கே வந்து ஜேம்ஸ் லீ ஹண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிற்காலத்தில் தலை சிறந்த ஒரு கிரிட்டிக்காகவும் பொயட்டாகவும் மாறக்கூடிய ஒரு நபர் ஸோ அவருடைய சந்திப்பு அவருடைய ஒரு அறிமுகமானது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடச்சிருந்தது ஸோ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இவருடைய அறுவை சிகிச்சையில் பயிற்சியை தொடர்ச்சியாக வில்லியம் லாங் அப்படின்ற அந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் கீழே எடுத்து வந்தாங்க இந்த வில்லியம் லாங் அப்படின்றவர் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த காலக்கட்டத்தில் பணிபுரிஞ்சு வந்தாங்க இதனால் இந்த சமயம் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து அடிக்கடி செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இவருடைய அந்த அந்த ஒரு மென்டரான இந்த வில்லியம் லாங் அப்படின்ற சர்ஜன் கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் வெறும் அறுவை சிகிச்சை மட்டும் இவர் கற்றுக்காம அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல்லையே நடத்தப்படக்கூடிய நிறைய மெடிக்கல் லெக்சர்ஸ் அதாவது நிறைய மருத்துவ விரிவுரைகள் அதெல்லாமே ஜான் பெயிண்டர் வின்சன்ட் வந்து அட்டன்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த செயின்ட் பார்த்தாலமியஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது அங்கு மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட இதனால் அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலான செயின்ட் பார்த்தாலமியஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து மெடிக்கல் லெக்சர்ஸ் மருத்துவ விரிவுரைகளை ஜான் பெயிண்டர் வின்சென்ட் அட்டன் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் அங்கே அட்டன் பண்ணும்போது அனாட்டமி உடற்கூறியல் அதே மாதிரி ஃபிசியாலஜி உடலியல் பெத்தாலஜி உடற்கூறியல் மெட் மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது கிளினிக்கல் மெடிசன் மருத்துவமும் அதே மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இவ்வளவு இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ்லாம் வழங்கப்படக்கூடிய லெக்சர்ஸ் விரிவுரைகளை கவனமாக வந்து ஜான் ஜான் பெயிண்டர் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க ஸோ இப்படியே இவர் ஒரு பக்கம் ஒரு அப்ரெண்டிஸா அந்த மிஸ்டர் வில்லியம் லாங் அப்படின்ற சர்ஜனுக்கு கீழே இருக்கும்போதே இன்னொரு பக்கம் செயின்ட் பார்த்தாலமீஸ் ஹாஸ்பிட்டலையும் இவருடைய அப்புறம் இந்த ஒரு லெக்சர்ஸை அட்டன்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு வந்தாங்க இதே சமயம் இவர் வந்து கார்ப்ரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் இது வந்து பிற்காலத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு மாற்றப்பட்டு இன்றைக்கி இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதுதான் இந்த ஒரு சமயம் வந்து கார்ப்ரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் இல்லைன்னா கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு இருந்தது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸாமினேஷன்லாம் இருந்தது ஸோ அதையும் வந்து ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து அட்டன் பண்ணி அதுக்குண்டான மெம்பர்ஷிப்பை பெறணும் அப்படின்ற அந்த முயற்சியில ஈடுபட்டு வந்தாங்க இறுதியாக ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு மார்ச் மாதம் அந்த ஒரு கார்ப்பரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் தான் கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் அதனுடைய மெம்பர்ஷிப்பை பெற்றுடுறாங்க ஸோ மெம்பர் ஆஃப் கார்ப்பரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்ற மெம்பர்ஷிப்பை ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு மார்ச் மாதம் பெறாங்க இதே காலகட்டத்தில் தான் இந்த கார்ப்பரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து ராயல் சார்ட்டரை பெற்று ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லி மாறுது ஸோ காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து

ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து முடிவு செஞ்சாங்க அதுக்குண்டான எக்ஸாமினேஷனும் அட்டன் பண்றாங்க முப்பத்தொம்போது கேண்டிடேட்ஸ் வந்து அந்த எக்ஸாமினேஷன் அட்டன்ட் பண்றாங்க அதாவது ஜான் பெயிண்டர் உட்பட முப்பத்தி பேர் அட்டன் பண்றாங்க பிறகு அந்த ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு மார்ச் இருபது இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டத்தில் இவர் ஜான் பெயிண்டர் வந்து அந்த காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து மெம்பர்ஷிப்பை பெற்றுறாங்க அதாவது இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பர்ஷிப் பெற்றுறாங்க ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எம்ஆர்சிஎஸ் அப்படின்ற அந்த ஒரு மெம்பர்ஷிப்பை ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஜான் பெயிண்டர் வின்சன் வந்து பெற்றுறாங்க கிட்டத்தட்ட இவருடைய இருபத்தி நான்கு வயதில் இதுக்கப்புறம் ஜான் பெயிண்டர் வின்சன்டே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை பெற்றுட்டனால இப்போ பணிபுரிய முடியும் ஸோ இதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறாங்க ஆனால் இதே காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய லிங்கன்ஸ் இன் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இவருடைய மென்டரான அந்த வில்லியம் லாங் அப்படின்ற சர்ஜன் அவர் ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் வச்சு அங்கே வந்து நிறைய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க சோ இதனால அவர் கீழே தொடர்ச்சியை வளர்ந்து அப்ரெண்டிஷிப்பை கண்டினியூ பண்ணாங்க குறிப்பாக ஒரு அசிஸ்டண்ட்டாக கீழே ஜான் பெயிண்டர் வில்லியம் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ படிப்படியாக அந்த வில்லியம் லாங் மூலமாக இன்னும் நிறைய சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ் அதாவது அறுவை சிகிச்சையின் நுட்பங்கள் அதெல்லாமே ஜான் பெயிண்டர் வின்சன்ட் வந்து கற்றுக்குறாங்க இதுக்கப்புறமா அந்த ஜான் பெயிண்டர் வின்சன்டோடைய மென்டனான வில்லியம் லாங் அவர் வந்து படிப்படியாக அந்த செயின்ட் பார்த்தாலமியாஸ் இருந்து அந்த சர்ஜன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து விலக வேண்டிய அந்த நிலைமை ஏற்படுது இதே காலகட்டத்தில் ஜான் பெயிண்டர் வின்சன்ட் வந்து அதில் சேர்ந்துடணும்

செயின்ட் பாரதாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்ற தொடங்குறாங்க பணியாற்ற தொடங்கிய பிறகும் கூட ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து கூடுதலாக அந்த செயின்ட் பாரதாலமியூஸ் ஹாஸ்பிட்டல்லையும் வழங்கப்படக்கூடிய இன்னும் நிறைய விரிவுரைகளை இவர் வந்து அட்டன் பண்ணி இன்னும் கூடுதலாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க இதே சமயம் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க அதாவது இந்த அறுவை சிகிச்சை அப்படின்றது நிறைய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஒரு சில நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது தேவைப்படலைன்னா கூட அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்றத ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும் அதை வந்து மருந்துகள் மூலமாவே சரி பண்ண முடியாத கூடியதா இருக்கும் இல்லன்னா உணவு முறைகள் மூலமாவே சரி பண்ணக்கூடியதா இருக்கும் ஆனால் அதை உடனடியாக சரி பண்ணனும் அப்படின்றது அறுவை சிகிச்சை பண்றாங்க அப்படின்றத ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இதை இவர் வந்து அப்சர்வ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க இதை அறுவை சிகிச்சை பண்ணாம இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாம அதை எப்படி குணப்படுத்துறது அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு கவனம் ஆராய்ச்சியில் ஜான் பெயிண்டர் இந்த காலக்கட்டத்தில் ஈடுபட தொடங்குகிறாங்க இந்நிலையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு மே இருபத்தெட்டு அன்னைக்கு ஜான் பெயிண்டர் வந்து இவருடைய முப்பத்தாறு வயதில் மரியா பார்க் அப்படின்ற ஒரு பெண்ணை வரந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து இங்கிலாந்துடைய கென்சிங்டனை சேர்ந்த சாமுவல் பார்க் அப்படின்றவருடைய மகள் ஸோ அவங்கள திருமணம் பண்ண பிறகு ஜான் பெயிண்டர் வின்சென்ட்டுக்கும் மரியா பார்க் வின்சென்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆறு குழந்தைகள் பிறந்தது இது ஜான் பெயிண்டர் வின்சென்டோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இன்னொரு பக்கம் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் தொடர்ச்சியாக இவருடைய கவனத்தை இந்த மாதிரியான ஆராய்ச்சியில் ஈடுப ஈடுபடுத்தி வந்தாங்க இந்நிலையில் சர்ஜன் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை முழு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு அந்த ஒரு பணியிடமானது காலி பணியிடமாகுது இந்த ஒரு செயின் பார்த்தா மீஸ் ஹாஸ்பிடல்ல சோ அதுக்குண்டான போட்டியில் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து கலந்துக்கிறாங்க இவர் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனா இருக்கிறனால இவரை போலவே அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸா இருக்கக்கூடியவங்களும் அந்த சர்ஜன் அப்படின்ற பொறுப்புக்காக போட்டிடுறாங்க ஆனா இறுதியா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறு ஜனவரி இருபத்தொன்பது அன்னைக்கு ஜான் பெயிண்டர் வின்சென்ட் தான் அங்கு சர்ஜனா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சோ கிட்டத்தட்ட இவருடைய நாற்பது வயதுல ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறு ஜனவரி இருபத்தொன்பது அன்னைக்கு ஜான் ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணராக ஒரு சர்ஜனா செயின் இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஜான் பெயிண்டர் வந்து இவருடைய பணியை தொடங்கி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதே காலகட்டத்தில் ஜான் பெயிண்டர் வின்சன் பொறுத்த வரைக்கும் இவருடைய ஒரு பக்கம் அறுவை சிகிச்சை நிபுணராக அறுவை எல்லாம் அற்புதமாக இவர் செய்யத் தொடங்கி நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தாலும் இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை இவர் வந்து டீச் பண்ணுறது அது லெக்சர் விரிவுரைகள்லாம் கொடுக்கறது ஸோ அதுக்கு இவர் அழைக்கப்படும் போது இவர் வந்து போகலாம் அதுக்கு முக்கியமான காரணம் ஜான் பெயிண்டர் வின்சன்டைய கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சை கேரக்டர் ரொம்ப வந்து வெக்கப்படக்கூடிய கூச்சப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அதனால் நிறைய மாணவர்களுக்கு முன்னாடி மருத்துவ மாணவர்களுக்கு முன்னாடி விரிவுரைலாம் கொடுக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயமா இல்லாமல் இருந்தது ஜான் பெயிண்டர் விச வின்சென்ட்டுக்கு இதனால் இவர் வந்து மெடிக்கல் லெக்சர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ்லேருந்து அதேமாதிரி செயின்ட் ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்துலாம் இவர் அழைக்கப்பட்டாலும் அதை வந்து பெருசாக வந்து இவர் கொடுக்கறதுக்கு முனைப்பு காட்டலை முழுமையாக இவர் வந்து ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக மட்டும் குறிப்பாக ஒரு ஜென்ரல் சர்ஜனாக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுல மட்டும் ஜான் பெயிண்டர் வின்சன்ட் வந்து கவனம் செலுத்தி வந்தாங்க ஸோ இது மாதிரி இவர் வந்து ஒரு பக்கம் இவருடைய அறுவை எல்லாம் பண்ணும்போது இவர் ஒரு அந்த முக்கியமான விஷயங்களை சில முக்கியமான சர்ஜிக்கல் பார்ட்ஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து இவர் ஃபைன் பண்ணுறாங்க அதாவது சின்ன சின்ன நோய்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ண தேவையில்லை அது முடிஞ்ச அளவுக்கு மருந்துகள் மூலமாகவும் உணவு முறை மூலமாகவும் சில ஃபிசியோதெரப்பி மூலமாகவும் கூட சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஜான் பெயிண்டர் வின்சன்ட் வந்து அது மாதிரி சில விஷயங்களில் ஈடுபட தொடங்குறாங்க ஸோ இது மாதிரி இவரோடைய ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு இவரை வந்து ரொம்ப ஸ்க்ரூட் டயகனோஸ்டிஸாக வந்து மா மாற ஆரம்பிக்கிறாங்க டயக்னோசிஸில் ஒரு ஸ்க்ரூட் சர்ஜனாக மாறுகிறாங்க அதாவது இப்போ ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை தேவையா தேவை இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது இந்த ஆயிரத்தி எண்ணூறுகள் காலகட்டத்தில் சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னால் அந்த அளவுக்கு மருத்துவ வளர்ச்சி இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டம் அப்போவே ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து அதை ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமையான அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்க தொடங்குறாங்க ஸோ ஆயிரத்தி இருபதுகள் காலக்கட்டத்துலருந்து இவருக்கு நிறைய அனுபவம் கிடைச்சி எந்த நோய்க்கு உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணணும் எந்த நோய்க்கு அறுவை சிகிச்சை பண்ணாமல் வேறு வகையான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப சுலபமாகவே கண்டறியக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரம் ஜான் பெயின்டர் வின்சென்ட் வந்து திகழ ஆரம்பிக்கிறாங்க இதன் காரணமாக இவருக்கு நிறைய கௌரவங்கள் வழங்கப்பட ஆரம்பிக்குது குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு இந்த சமயம் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் அர்ஜென்ஸ் அதாவது இங்கிலாந்தில் இருக்க லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் அர்ஜென்ஸ் அங்கே அதனுடைய கவுன்சிலில் இவர் ஒரு மெம்பரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ மெம்பர் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஒரு கவுன்சிலராக இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஜான் பெயிண்டர் வின்சன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இப்படி ஜான் பெயிண்டர் வின்சன்டோடைய பொது வாழ்க்கையில இவ்வளவு முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் இருந்து வந்தது குறிப்பா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜான் பெயிண்டர் வின்சன்டோடைய மனைவியான மரியா பார்க் வின்சென்ட் வந்து இறந்து போயிடுறாங்க இது ஜான் பெயிண்டர் வின்சென்டோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட பேரிழப்பாக இருந்தது இதுக்கப்புறம் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து எலிசபெத் மேரி வில்லியம்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு பெண்ணை ரெண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க பிறகு ஜான் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் மற்றும் அந்த எலிசபெத் மேரி வில்லியம்ஸ் வின்சென்ட் இவங்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லாவே போக தொடங்கி இருந்தது ஸோ இது வந்து ஜான் பெயிண்டர் வின்சன்டோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இன்னொரு பக்கம் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து சில முக்கியமான இன்னும் கூடுதலான கௌரவங்களை பெற ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி அஞ்சு அன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய கோர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ்ல ஒரு மெம்பரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதாவது ஒரு எக்ஸாமினரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த பொறுப்பில் தாம்சன் ஃபோர்ஸ்டர் அப்படின்ற ஒரு நபர் இருந்தாங்க அவருக்கு வந்து இந்த ஒரு பொறுப்பில் இருந்து அவர் வந்து விலகின பிறகு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ஜனவரி அஞ்சு அன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய கோர்ட் ஆஃப் எக்ஸாமினர்ஸ்ல ஒரு ஒரு ஜான் வின்சென்ட் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆண்டு ஹண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் ஹண்டேரியன் ஒரேசன் கொடுக்கறதுக்கு ஒரு ஹண்டேரியன் ஒரேட்டராக நியமிக்கப்படுறாங்க அதாவது ஜான் ஹண்டர் அப்படின்னு ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுகள்லேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகள் இந்த காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்தவர் மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணவர் ஸோ அவர் வந்து இறந்து போன பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காங்க அவருடைய பேரில் ஜான் ஹண்டர் அப்படின்ற அந்த அவருடைய பேரில் ஹண்டேரியன் ஒரேசன் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரை அது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் தரப்பில் இருந்து வருடா வருடம் கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது அது தலை சிறந்த அறுவை அறுவை சிகிச்சை நிபுணர்களை வச்சு அந்த ஒரு மெடிக்கல் லெக்சர்ஸ் வருடா வருடம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதாம் ஆண்டு ஜான் பெயிண்டர் வின்சன் தான் அந்த ஒரு ஹண்டேரியன் ஒரேசன் அப்படின்ற மெடிக்கல் லெக்சர் ஒரு மருத்துவ விரிவுரை கொடுக்கறதுக்கு ஒரு ஹண்டேரியன் ஒரேட்டராக நியமிக்கப்படுறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் ஜான் பெயிண்டர் வின்சன்ட் வந்து ஒரு ஹண்டேரியன் ஒரேட்டராக ஹண்டேரியன் ஒரேசனாக கொடுக்குறாங்க மேலும் அதை இவர் வந்து ஒரு எழுதியும் ஹண்டேரியன் ஒரேசன் அப்படின்ற டைட்டில்லையே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்பதாம் ஆண்டு அதை பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாகவே ஜான் பெயிண்டர் வின்சன்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க அந்த பொறுப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டும் ரெண்டாவது முறை மறுபடியும் வைஸ் பிரசிடெண்ட் அந்த ஒரு அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் இவர் பய தொடர்ந்து பயணித்து வந்தாங்க இந்நிலையில் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்னாம் ஆண்டு தான் ஜான் பெயிண்டர் வின்சன்டோடைய எல்டர் பிரதர் அதாவது இவருடைய மூத்த சகோதரரான ரிச்சர்ட் பர்ட் வின்சென்ட் அப்படின்றவர் அவர் வந்து ஒரு கேப்டனாலாம் இருந்தாங்க நிறைய போர்லலாம் பங்கேற்கக்கூடியவராக ஸோ அவர் வந்து இறந்து போனாங்க இதுவும் ஜான் பெயிண்டர் வின்சென்டோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட சில பாதிப்புகளாக இருந்தது ஆனால் இதையும் கடந்து இவர் சில முன்னேற்றங்களை பொது வாழ்க்கையில் பெற்றாங்க குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு பிரசிடென்டாகவே நியமிக்கப்பட்டுறாங்க ஸோ பிரசிடென்ட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் வந்து அந்த பொறுப்பில் ஜான் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் ஓராண்டு வந்து அந்த பொறுப்பில் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இருந்தாங்க இதுக்கப்புறம் இவருடைய பர்சனல் லைஃப்பில் இன்னும் சில பாதிப்புகள் ஏற்பட்டது குறிப்பாக ஜான் பெயிண்டர் வின்சென்ட்டுக்கும் இவருடைய முதல் மனைவியான மரியா பார்க் வின்சென்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்திருந்த ஆறு குழந்தைகளில் மூன்று குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து இந்த காலக்கட்டத்தில் உயிரிழக்கிறாங்க இது ஜான் பெயிண்டர் வின்சென்டோடைய மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தது ஸோ ஜான் பெயிண்டர் வின்சென்ட்டுக்கும் இவருடைய முதல் மனைவிக்கும் பிறந்த குழந்தைகளில் மூன்று ஆண் குழந்தைகள் மட்டும்தான் வந்து தப்பி பொழைச்சாங்க மிச்சம் மூன்று குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க இது வந்து ஜான் பெயிண்டர் வின்சென்டோடைய மிகப்பெரிய மனதளவில் ஏற்பட்ட பாதிப்பாக இருந்தது ஆனால் இதையும் கடந்து இவருடைய பொது வாழ்க்கை தொடர்ச்சியாக இவருக்கு முன்னேற்றங்கள் இருந்து வந்தது குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு இரண்டாவது முறை ஒய்ஸ் பிரசிடென்ட்டா ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க அந்த பொறுப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போது வரைக்கும் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இருந்தாங்க பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு மறுபடியும் ரெண்டாவது முறை ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க ஒரு சில முக்கியமான நபர்கள் தான் ஒரு சில முக்கியமான அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தான் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் இரண்டு முறை பிரசிடென்ட்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஸோ அந்த ஒரு சில நபர்களில் ஜான் பெயிண்டர் வின்சென்ட்டும் ஒருத்தராக இருந்தாங்க ஸோ இதுவும் இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் கௌரவமாக இருந்தது இதுக்கப்புறம் இதுக்குண்டான அட்ரஸ் வந்து அந்த பிரசிடென்சியல் அட்ரஸ் வந்து கவுன்சிலுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு இவர் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து கொடுக்குறாங்க அது வந்து அண்ட் அட்ரஸ் டு தி கவுன்சில் ஆஃப் தி காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்ற டைட்டிலில் அந்த அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க இதுக்கப்புறமா ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து இன்னும் ஒரு கௌரவத்தை பெறுறாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இந்த சமயம் தான் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஆனது ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு முழுமையாக அந்த பேரை பெற்றது அதாவது ஆயிரத்தி எழுநூறுகள் எல்லாம் அது வந்து கார்பரேஷன் ஆஃப் சர்ஜன்ஸ் இல்லைன்னா கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு மாறினது இறுதியாக அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு காலக்கட்டத்தில் தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு முழுமையாக வந்து அது முழுமையடைஞ்சது ஸோ அப்போ தான் அவங்க வந்து மட்டும் தேர் மட்டும் ஃபெல்லோஸையும் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படி இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இறுதி காலகட்டத்தில் சில முக்கியமான கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நபர்கள் முந்நூறு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவங்க ஃபெல்லோஸாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க அந்த முந்நூறு நபர்களில் ஒருத்தராக ஜான் பெயிண்டர் இருந்தாங்க ஸோ இவரையும் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கிறாங்க முந்நூறு பேர் அப்படின்றது நம்பர் அளவில் அதிகமாக இருந்தாலும் இன்னைக்கு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஃபெல்லோஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இந்த முந்நூறு அப்படின்ற எவ்வளோ சின்ன நம்பர் அப்படின்னு தெரியும் ஸோ அந்த ஒரு முந்நூறு பேர்லையே ஒருத்தராக ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து இருந்தாங்க இதுக்கப்புறமா ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து சர்ஜிக்கல் ப்ராக்டிஸில் ஒரு பாட்டை வந்து இவரை எடுத்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அதில் சில முக்கியமான பார்ட்ஸில் சில பகுதிகளில் இவரை வந்து அப்சர்வ் பண்ணி இன்னும் கூடுதலாக அறுவை சிகிச்சையில் நுட்பங்களை மேம்படுத்துறதுக்குண்டான அந்த முயற்சியில் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து ஈடுபட்டு வந்தாங்க இந்த நிலையில் தான் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஜனவரி இருபத்தொன்னு அன்னைக்கு இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் உடைய சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் ரிட்டையர் ஆகுறாங்க ஸோ இவர் வந்து ரிட்டையர் ஆன பிறகு அதாவது ஜான் பெயிண்டர் வின்சன் வந்து கிட்டத்தட்ட இவருடைய எழுபத்தோரு வயதில் எழு எழுபது எழுபத்தோரு வயதில் ரிட்டையர் ஆகுறாங்க ரிட்டையர் ஆன பிறகு அந்த செயின்ட் பாத்தாலிமிஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு கவர்னராக நியமிக்கப்படுறாங்க ஸோ மெடிக்கல் கவர்னர்ஸில் ஒரு கவர் கவர்னராக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த செயின்ட் பாத்தாலிமிஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க அந்த பொறுப்பில் ஜான் பெயிண்டர் வின்சன் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிறகு இதே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி தேழாம் ஆண்டு அப்சர்வேஷன்ஸ் ஆன் சம் பார்ட்ஸ் ஆஃப் தி அப்சர்வேஷன்ஸ் ஆன் சம் பார்ட்ஸ் ஆஃப் சர்ஜிக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு முக்கியமான ஒரு புக்கு ஒரு ஒர்க்கை வந்து எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பப்ளேஸ் பண்றாங்க இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் பெரும் புகழை பெறக்கூடிய ஒரு புத்தகமாக மாறுது ஸோ அதை வந்து ஜான் பெயிண்டர் வின்சென்ட் வந்து எழுதியிருந்தாங்க இதுக்கப்புறமா அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப புகழ் பெற்ற பிறகு ஜான் பெயிண்டர் வின்சென்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க ஆனால் இந்த நிலையில் தான் ஜான் பெயிண்டர் வின்சென்ட்டோடைய உடல்நிலை மெல்ல மெல்ல வந்து சரியாக ஆரம்பிச்சிருந்தது குறிப்பாக இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க இவருடைய எழுபத்தி வயதில் அந்த ஒரு செயின்ட் பாத்தாலிமீஸ் ஹாஸ்பிட்டலோடைய கவர்னர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ரிட்டையர் ஆயிராங்க ரிட்டையர் ஆன இதே காலகட்டத்தில் ஜான் பெயிண்டர் வின்சென்ட்டுக்கு பெராலிசிஸ் ஏற்படுது பக்கவாதம் ஏற்படுது ஸோ இதனால பாதிக்கப்பட்ட இவர் இறுதியா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜூலை பதினேழு அன்னைக்கு இவருடைய எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வயதில் ஜான் பெயிண்டர் இறந்து போயிடுறாங்க அதாவது ஏன் எழுபத்தஞ்சி இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆண்டு பிறந்தார் அப்படின்ற உறுதி ஆனால் எந்த மாசத்துல எந்த டேட்ல இவர் பிறந்தார் அப்படின்றது உறுதியா இல்லை இதனால ஒருவேளை இவர் வந்து ஜூலை பதினேழுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு ஜான் பெயிண்டர் வின்சன் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது எழுபத்தாறு ஆனால் அதே ஜூலை பதினேழுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தாறாம் ஆண்டு ஜான் பெயிண்டர் வின்சன் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும் போது இவருக்கு எழுபத்தஞ்சி வயது ஸோ இதனால தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை பதினேழு அன்றைக்கி கிட்டத்தட்ட இவருடைய எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வயதில் ஜான் பெயிண்டர் வின்சன் வந்து இறந்து போகிறாங்க இவர் இறந்து போன பிறகு இவருடைய போர்ட்ரேட் ஒன்று அதை வந்து ஒரு முக்கியமான இந்த ஏடின் அப்டன் எடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து அதை வந்து அந்த ஒரு போர்ட்ரேட்டை வந்து அந்த ஒரு உருவத்தை வந்து உருவாக்கியிருந்தாங்க அது வந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய கிரேட் ஹாலில் இன்றைக்கி வரைக்குமே வைக்கப்பட்டு ஜான் பெயிண்டர் வின்சென்ட்டுக்கு புகழாரம் சூட்டப்பட்டு வருது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அறுவை சிகிச்சையில் ஜான் பெயிண்டர் வின்சன் ஆற்றின பங்களிப்பு குறிப்பாக இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய பிரசிடெண்டாக ரெண்டு முறை பணியாற்றினாங்க அதனுடைய மெம்பர் ஆஃப் கவுன்சிலாகவும் இருந்தாங்க அதனுடைய கோர்ட் எக்ஸாமினர்ஸில் ஒரு எக்ஸாமினராகவும் இருந்தாங்க ஸோ இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேறு அறுவை சிகிச்சையில் ரொம்ப முக்கியமான அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய நோயாளிகள் யார் அதேமாதிரி யாருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படாது ஸோ இதுலேயுமே வந்து ஒரு முன்னோடியாக பயணியராக இவர் இருந்தாங்க ஸோ இதனாலேயே இவர் வந்து செயின்ட் பார்த்தாலுமேஸ் ஹாஸ்பிட்டலோடைய கிரேட் ஹாலில் இவருடைய போர்ட்ரேட் வைக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்குமே கொண்டாடப்பட்டு வராங்க ஸோ இப்பேற்பட்ட இன்னைக்கு வரைக்குமே பாராட்டுப்பட்டு வராங்க ஸோ இப்பேற்பட்ட ஜான் பெயிண்டர் வின்சன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரே ஒரு விஷயம் ஜான் பெயிண்டர் வின்சென்ட் இறக்கும் போது இறந்த பிறகும் கூட இவருடைய ரெண்டாவது மனைவியும் இவருடைய முதல் மனைவிக்கும் இவருக்கும் பிறந்த மூன்று ஆண் குழந்தைகள் ஸோ அவங்கெல்லாம் உயிரோடு இருந்தாங்க இவர் இறந்த பிறகு தான் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க வந்து இறந்தாங்க ஸோ இது வந்து இவருடைய பர்சனல் லைஃப் தேங்க்யூ